நிறைய பேருக்கு மதவெறி பிடிச்சவங்களுக்கெல்லாம் செருப்படி இந்த படம். நேற்று வந்த பீஸ்ட் படத்துல நமாஸ் பண்றவங்க தீவிரவாதியை காமிச்சாரு விஜய். யோகியுடைய ஆசிரமத்துல முஸ்லிம்ஸ், கோரக்பூர்ல முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க, பார்க்காம அவர் சங்கி. ரஜினி வந்ததுக்கு அப்புறம் தான் தைரியமா வீபூரி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு ருத்ராட்சத்தை போட்டு எல்லாம் போடானுங்க. அதெல்லாம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, நாங்கெல்லாம் எயிட்டிஸ்ல பிறந்தோம். அவர் என்ன பிஜேபியில சேர்ந்துட்டாரா? இப்ப விஜய கட்சி தொடங்குறாரு, பின்னாடி பிஜேபி இருக்குன்றாங்க. பிஜேபி இருக்காங்களா கிறிஸ்துவ மிஷினரி இருக்காங்களா தெரியாது நமக்கு. விஜய் என்ன பண்ணுவாரு, இப்பயே நிர்வாகி எல்லாரும் ஓட்டம் பிடிக்கிறாங்க, கட்சி ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் ரஜினிக்கு தெரியும், முட்டாள் கிடையாது. கோல்டு காயின் பிசினஸ் வச்சுக்கிட்டு நான் தான் நம்பர் ஒன் சொல்லிக்கிறேன். நடிகர்கள் இன்னும் ரஜினியை கிட்ட நெருங்கவில்லை. இங்க இருக்கிறவங்க பண்ணிக்குட்டிங்க, யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு வன்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்க. ஃபியூச்சர்ல அரசியல் வரவங்க எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு இருந்தாதான் ஓட்டு விடும், இல்லைன்னா அவங்க ரசிகர்களுடைய ஓட்டோட உட்காந்துக்க வேண்டியதான். இன்னைக்கு நார்த் இந்தியால இருந்து மெசேஜ் வருது, ஒரு பொண்ணு பேசுது ரொம்ப நல்லா இருக்கு. யாரு வேணா நடிச்சிருக்கலாம், மம்முட்டி நடிச்சிருக்கலாம், யோகி பாபு நடிச்சிருக்கலாம், ராஜகிரண் நடிச்சிருக்கலாம், யாரும் அவங்க தான் சொன்னா ரீச் ஆகாது. விஜயை பார்த்து எதுக்குங்க பயப்படணும்? விஜய் என்ன பெரிய ஆளா? ஃபேக்கான ஐடி விங்க வச்சுக்கிட்டு மீடியாவை வச்சுக்கிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட். என்னென்ன படம் லாஸ்ட்னு சொல்லட்டுமா? மக்கள் வந்து படிச்சவனுக்கு ஓட்டு போடுங்க, நடிக்கிறவனுக்கு ஓட்டு போடாதீங்க. படம் நல்லா இருக்கு, கண்டென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேட்டிவ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் தடவை பார்த்த போது சரியா புரியல அந்த தியேட்டர்ல. இப்ப பாக்கும்போது நல்லா கிளியரா இருந்தது, கிளாரிட்டியா இருந்தது. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல கண்டென்ட். இப்ப இருக்கிற இதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு படம் மத நல்லிணக்கத்துக்கு வேணும். இது வந்து இன்னும் நார்த் இந்தியால எல்லாம் ரிலீஸ் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா எந்தெந்த இடத்துல மத கலவரம்ன்ற பேர்ல வந்து நம்மளை பிரிக்கிறதே பொலிட்டீசியன்ஸ் தான். இந்து முஸ்லிம் பிரிச்சு ஓட்டு கோஸ்டம் என்னெல்லாம் செய்யறாங்க. கிரிக்கெட்ல வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மதம் ஜாதி விளையாடுது, ஏன் நம்ம டீம் தமிழ்நாட மட்டும் செலக்ட் பண்ணல, அதெல்லாம் என்னன்னா இருக்குன்றதுதான் இந்த கதை. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க, யாருன்னு தெரியல, வசனம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதுவும் தலைவர் பேசுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஏஜ்ல இவ்வளவு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப அம்சமா இருக்கு, பொருந்தது. அவர் பேசுறது எல்லாமே பொருந்தது. அவர் வந்து அந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுவீங்க நீங்க. அந்த தேவா பாடுறது அந்த ஜிலாபி பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். தலைவர் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரு, அந்த ஃபைட் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. மும்பை ஃபிளைட் வந்து மும்பை ஃபைட் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அவருக்கு பொருந்தது அந்த வேஷம், அந்த ஃபைட் ஆட்டம், அந்த ஸ்டைல் விடல மாஸ். அதுல ஃபைட்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, டிஃபரெண்டா எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஃபைட்டு. பேசுற ஒவ்வொரு வசனமும் இஸ்லாமியர், நம்ம வந்து நிறைய பேருக்கு மதவெறி பிடிச்சவனங்களுக்கு எல்லாம் செருப்படி இந்த படம். சனாதனம் பேசுறவனுங்க, மத நல்லிணக்கம் பேசுறவனுங்களுக்கு எல்லாம் செருப்படியா கொடுத்துருக்காரு. நான் வந்து பொதுவானவன், நான் வந்து ஒரு இதுக்கு வந்து இது ஆனவன் சேர்ந்தவன் கிடையாது, நான் பொதுவானவன் அப்படின்றதுதான் தலைவர். இதுவரையிலும் தலைவரோட ஒரு நல்ல பண்பு, எந்த நடிகருமே ஒரு மதத்தை இழிவுபடுத்தி எடுப்பாங்க எங்க போனாலும் நான் சொல்லுவேன். ஆனா ரஜினி படத்துல வந்து எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் அவர் இழிவா பேசினதில்லை, அவருடைய படத்துல அவர் காமிச்சதில்லை. ஒரு இஸ்லாமியர்னா ரொம்ப அருமையா காமிப்பாரு, இதுல இஸ்லாமியராவே நடிக்கிறார். அவர் பேசுற ஒவ்வொரு வசனமும் இந்த கால இளைஞர்களுக்கு யங்ஸ்டர்ஸ் பார்த்தே ஆகணும். இந்த படம் எவ்வளவு நல்லா இருக்கு, படம் வல்கர் கிடையாது, ஓவர் வைலன்ஸ் கிடையாது, அதை மென்மையா சொல்லியிருக்காங்க. அந்த வைலன்ஸே கிடையாது, அசிங்கமான டபுள் மீனிங் வசனம் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். ஐஸ்வர்யா வந்து ஒரு புது இயக்குனர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் அவங்க ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. தலைவர் வந்து அந்த படம் ஃபுல்லா வராது, நான் கூட ஃபர்ஸ்ட் தப்பா நினைச்சுட்டேன், ஒன் ஹவர் வராது. தலைவர் முட்டு கொடுக்குற தலைவர் தான் அந்த ஸ்டாண்டிங், தலைவரை வச்சுதான் நகருது அந்த படமே, தலைவரை வச்சுதான் ஃபுல்லா. அதனால இல்ல அவரை தானே எல்லாரும் சங்கின்னு சொல்றாங்க எல்லாம், இது ரஜினி சொன்னாதான் ரீச் ஆகும். ஏன்னா யாரு வேணா நடிச்சிருக்கலாம், மம்முட்டி நடிச்சிருக்கலாம், யோகி பாபு நடிச்சிருக்கலாம், ராஜகிரண் நடிச்சிருக்கலாம், யாரும் அவங்க தான் சொன்னா ரீச் ஆகாது. பேன் வேர்ல்ட் ஆக்டர், பேன் இண்டியன் ஆக்டர் சொன்னாதான் ரீச் ஆகும். இன்னைக்கு நார்த் இந்தியால இருந்து மெசேஜ் வருது, ஒரு பொண்ணு பேசுது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த இது. ரஜினியோட வந்து அங்க இங்கிலீஷ்ல போடுவாங்க கீழே ஐநாக்ஸ்ல, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எதனால ரஜினிகாந்த் தெரியும், ராஜகிரண் யாருக்கும் தெரியாது, அதை புரிஞ்சுக்கணும். யாரு நடிக்கிறாங்கன்றது ப்ராப்ளம் இல்ல, யாரு பேசினா ரீச் ஆகும். பேன் இண்டியா ஆக்டர் அண்ட் பேன் வேர்ல்ட் ஆக்டர், இங்க இருக்கிறவங்கன்னா பண்ணிக்குட்டிங்க, யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு வன்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்க ரஜினி மேல. அதுக்குன்னே ஒரு குரூப் வந்து பண்ணிட்டு இருக்கு, பாத்துட்டு தான் இருக்கும். பப்ளிக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, பாத்துட்டு இருக்கும். ஃபியூச்சர்ல அரசியல் வரவங்க எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு இருந்தாதான் ஓட்டு விடும்,
இல்லைன்னா அவங்க ரசிகர்களுடைய ஓட்டோட உட்கார்ந்து வேண்டியதுதான். அதையும் சொல்லிக்கிறேன் தெரியும். நாலு ஒரு வேல்டு ரிலீஸ் ஆகுறது ரஜினி படம் மட்டும்தான், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வேற எவன் படமும் ரிலீஸ் ஆகாது. இந்திய திரைப்படமே ரிலீஸ் ஆகாது. ஜப்பான்ல தமிழ் பேச வச்சது யாரு? ரஜினிகாந்த். தமிழ் வந்து ஏன் தமிழ் படம் முத்து வந்து ஒரு வருஷம் ஓடி தந்த அங்க, அதுடைய வசூலை எதுவுமே பீட் பண்ணல ஜப்பான்ல. சீனால வந்து ஓடுது, ஏன் ஓடுது? அயர்லாந்துல இந்திய திரைப்படமே ரிலீஸ் ஆகாது. 2.0 தான் ஃபர்ஸ்ட் இந்திய திரைப்படம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து கோல்டு காயின் பிசினஸ் வச்சுக்கிட்டு நான் தான் நம்பர் ஒன் சொல்லிக்கிறேன். நடிகர்கள் இன்னும் ரஜினியை கிட்ட நெருங்கவில்லை. இந்த 73 வயசுலயும் நம்பர் ஒன்ல இருக்கிறது ரஜினிகாந்த். இங்க இருக்கிறவங்கன்னா அந்த ஊடக டிஜிட்டல் மாஃபியா வந்து பண்ணிட்டு இருக்கோம். உண்மைதான். ஏன் மம்முட்டி எல்லாம் இதுல ஏன் போடல? நடிச்சிருக்கலாமே. அவங்க எல்லாம் போனா யாருக்கும் தெரியாது. போய் பாருங்க. ஜெயிலர் வந்து ஹிந்தியில வந்து எல்லாரும் பார்த்தாங்க. ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரஜினி தான் தெரியும், மோகன்லால் எல்லாம் தெரியாது, சிவராஜ்குமார் எல்லாம் யாருக்கும் தெரியாது. யாரு நடிக்கிறது பிரச்சனை இல்லை, யாரு நடிச்சா ரீச் ஆகுன்றதுதான் இங்க. ரஜினி நடிச்சா ரீச் ஆனதால் தான் நார்த் இந்தியா தான் சிங்கப்பூர்ல இருந்து வருது. மலேசியால நம்பர் ஒன் லால் சலாம். எவ்வளவு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, என் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது மலேசியால லால் சலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கணும். யோகி வந்து சன்னியாசி, யோகி ஆதித்யநாத் சன்னியாசி. ரஜினி வந்து ஆன்மீகத்துல இமயமலை போயிட்டு, இது ஒரு மரபு, இந்து மதத்துல இது ஒரு மரபு. ஆன்மீகத்துக்கு போயிட்டு அவர் வந்து போகும்போது அவன் சன்னியாசியா இருந்தா, யாரா இருந்தாலும் இளம் வயசா இருந்தா தொட்டுக்கும் பண்ணும், அது ஒரு மரபு. அவர் என்ன பிஜேபியில சேர்ந்துட்டாரா இல்லையே? அவர் பிஜேபியில சேரலையே. அவர் ஆசிரமத்திலே முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. யோகியுடைய ஆசிரமத்திலே முஸ்லிம்ஸ், கோரக்பூர்ல முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க. பார்க்காம அவர் சங்கி. ஏன் சார் அவங்க அவங்க மதத்தை கும்பிடுறது சங்கின்னு அர்த்தமா? நமக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்காதா? முஸ்லிம்ஸ் வந்து இப்ப நமாஸ் பண்ணலையா, இல்ல கிறிஸ்டியன்ஸ் வந்து பிரேயர் பண்ணலையா? அவங்க என்ன நம்ம சங்கின்னு சொல்லிட்டு இருக்கோமா? இந்து மதம் எல்லாத்தையும் அரவணைக்குது சார். அந்த மதத்துக்கிட்டே நம்ம போக வேணாம். ரஜினியை பொறுத்தவரையும் எந்த ஜாதியையும் எந்த மதத்தையும் இழிவுபடுத்தி நடிச்சது கிடையாது. எந்த நடிகர் படம் நீங்க சொல்லுங்க பாப்போம். நேத்தி வந்த பீஸ்ட் படத்துல நமாஸ் பண்றவன தீவிரவாதியை காமிச்சாரு விஜய். துப்பாக்கி படத்துல தீவிரவாதியை காமிச்சாரு. கமலஹாசன் படத்துல தீவிரவாதியை காமிப்பாங்க. விஜயகாந்த் படத்துல தீவிரவாதியை காட்டுவாங்க. ரஜினி படத்துல அது மாதிரி ஏதாவது சொல்லுங்க பாப்போம். சும்மா சங்கிலாம் சொல்லக்கூடாது. நீங்க போனால் ஒண்ணுமில்ல, டெய்லி மேக்கப் போற சின்ன பையன் வந்து அவர் காலை தொட்டு கொண்டுவார். அதுதான் ரஜினி. அயோத்தி வந்து ராமர் கோயில் போனது. இப்ப என்ன கூப்பிட்டு கூட போயிருப்பேன், என்ன மோடி கூப்பிடல சொல்ற. அதே இது நூறாம் ஆண்டு விழா கலைஞருக்கு போனாரு, போக விட்டுட்டாரு. நமாஸ் போனாரு கடப்பா ஏஆர் ரகுமானோட. அதையே வாய மூடிட்டு இருக்காங்க, அதையே வாய மூடிட்டு இருக்காங்க. அவன் ஒருத்த அவன் இஷ்டங்க. அவர் என்ன அரசு அதிகாரியா இல்ல பொலிட்டீசியன்ஸா? கிடையாது. அவர் ஒரு நடிகர், காமன் மேன். எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கு மாதிரி நான் கூட சர்ச்சுக்கு போவேன். நான் அதனால கிறிஸ்டினா மாறிட்டேனே இல்லையே? அவங்களையும் எனக்கு பிடிக்கும். கிறிஸ்டின்ஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கடப்பா வந்து தர்காக்கு போகும்போது வாய மூடிட்டு இருந்தாங்கல்ல, அது அவருடைய இதுங்க. அது அவர் ஒரு காமன் மேன், ஜஸ்ட் ஆக்டர், நோ பொலிட்டீசியன், நோ பொலிட்டிக்கல் லீடர். அதனால அவருக்கு போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரஜினி வந்ததுக்கு அப்புறம் தான் தைரியமா வீபூரி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு ருத்ராட்சத்தை போட்டதுக்கு எல்லாம் போனாங்க. அதெல்லாம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, நாங்கெல்லாம் 80ஸ்ல பிறந்தோம். அது தைரியமா சொல்லுவோம். அவர் பிஜேபி வந்து பின்தலையிலதான் வந்து இப்ப எலெக்ஷன் வரதுனால இந்து முஸ்லிம் வந்து நல்லிணக்கமா இருக்கனால இந்த படத்தை அவரு மூலமா சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் மும்பைல ரிலீஸ் பண்ணலாம்? ஏன் மும்பைல ரிலீஸ் ஆகல படம்? மும்பைல வந்து பிஜேபி கவர்மெண்ட் தானே இருக்கு, ஏன் ரிலீஸ் ஆகல? அதெல்லாம் கிடையாதுங்க, இது ஜஸ்ட் படம். ஏன் கேரளா ஃபைல்ஸ் கூட தான் வந்தது, முஸ்லிம்ஸ் தீவிரவாதமா காமிச்சு. காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்தது, முஸ்லிம்ஸ்கள் பண்றது. இது அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ஊர்ல நடக்குது முஸ்லிம்ஸ் இந்து பிரச்சனை, அது உண்மையா நடந்தது கள்ளக்குறிச்சிக்கிட்ட. தெரிஞ்சவங்க பிடிச்சா பாரு, புரியலன்னா உடு. இதுல என்ன வந்தது? இதுல எங்கிருந்து பிஜேபி வந்தது? இப்ப விஜய கட்சி தொடங்குறாரு, பின்னாடி பிஜேபி இருக்குன்றாங்க. பிஜேபி இருக்காங்களா கிறிஸ்துவ மிஷினரி இருக்காங்களா தெரியாது நமக்கு. அவருக்கு அரசியல் இல்ல, சிஎம் சீட்ல உட்காரணும்னு ஆசை விஜய்க்கு. உடனே டம்புன்னு கேரவான்ல இருந்து சிஎம் சீட்ல உட்காரணும்னு ஆசைப்படுறாரு விஜய். அதெல்லாம் ரஜினி வரும்போது, ரஜினி அரசியலுக்கு வரல, அப்ப என்ன சொன்னாங்க? பிஜேபி பின்னாடி இருக்கு,
ரஜினி வந்து உங்களை பார்த்துட்டு தான் சாப்பிடணும், உங்களை போட்டு தான் ட்ரெஸ் போடணும்னா என்ன அர்த்தம் அது? ரஜினி ஒரு காமன் மேன், அவர் வந்து யாரும் தடுக்க முடியாது. ராமர் கோயிலுக்கும் போவாரு, கடப்பா இதுக்கும் போவாரு. இப்ப நீங்க என்ன தடுக்க முடியுமா? இந்த தேட்டர் தான் வர முடியும்னு சொல்ல முடியாது. நான் ரோகிணியும் போவேன், ஐநாக்ஸும் போவேன். அவர் என்ன பொலிட்டீஷியனா, இல்ல அரசு அதிகாரியா, இல்ல வேற கட்சியை சேர்ந்தவரா? எந்த கட்சியிலும் அடிப்படை உறுப்பினர் கிடையாது. அவரு காமன் மேன், அவருக்குன்னு சுதந்திரம் இருக்கும், அவருக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா, நமக்கும் கும்பிடுவோம்ல? கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? உன்னை கேட்டுதான் நான் செய்யணுமா? இப்ப எனக்குன்னு பிடிச்ச சேனல் பார்ப்பேன், எனக்குன்னு பிடிச்ச ஆக்டர் பார்ப்பேன். எனக்கு ரஜினி பிடிக்கும், ரஜினி படம் பாக்குறேன். விஜய் படம் பாரு, நீ சொல்லக்கூடாதுன்னா எனக்கு பிடிக்காது. அது மாதிரிதான் இது. இது வந்து வேணும்னு பண்றது அந்த இது, இது இது ஒண்ணுமே கிடையாது. இவரு இவர் வந்து அவருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, நடிச்சிருக்காரு. ஓப்பனா சொல்றேன், இந்த படம் வந்து யாரு பேசினா ரீச் ஆகுன்றதால தான் ரஜினியை வந்து ரீச் பண்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. வேற யாருன்னா நடிக்கலாம், இந்த கேரக்டர் யாருன்னா நடிக்கலாம். ஆனா யாரு நடித்தால் வெளியில போகும், வெளியில ரீச் ஆகும்ன்றது பேன் இண்டிய ஆக்டரால்தான் முடியும். இந்த தமிழகத்தை பொறுத்த வரையிலும் யாரு வேணா என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், ரஜினியை தவிர வேற எவனையும் வட இந்தியால தெரியாது, அதுதான் உண்மை. ரஜினிக்கு அப்புறம் தெலுங்கு நடிகர் பிரபாஸ் தெரியும். எங்க வேணாலும் சொல்லுவேன், காஷ்மீர்ல போனா கூட ரஜினியை தெரியுது. ஒரு யூபியில போனா நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? சென்னையில இருந்து வரேன். சென்னைன்னு அவங்க என்ன கேட்பாங்க? ரஜினிகாந்த் ஊரா? அப்படிதான் கேட்பாங்க. நீ வேணா சொல்லலாம் மராத்தி கன்னடன்னு, ஐடென்டிஃபை தமிழ்நாடுனா ரஜினிகாந்த், இட்லி சாம்பார் அதுதான் தெரியும் வட இந்தியாவுக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு தெரிஞ்சும் இவ்வளவு அரசியல் சரி வெளியே சரி எல்லாத்தையும் தெரிஞ்ச ரஜினி ஏன் கட்சியில வந்து நிரந்தரமா வந்து கட்சி ஆரம்பிக்கல, விஜய் ஆரம்பிச்சுட்டாரு? இப்பதான் இப்பதான் பாயிண்ட் பாருங்க. ஏன் நம்மளனா காசு கொடுத்து அவங்க நிர்வாகிகளை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வாங்குது, நிர்வாகிகள் எல்லாம் அந்த கட்சியில சேர்றானுங்க. எதை நம்பிப்பா வருவோம் நம்ம? பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நிர்வாகிகளா, நீங்களா தான் நிர்வாகிகள் தான் செய்வாங்க. அத்தனை நிர்வாகி நீ விலை கொடுத்து வாங்கும் போது அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு போது மத்த கட்சி பேர்டன் இருக்கும் மேல ஏறி உட்கார்றதுக்கு. புரிஞ்சிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிட்டுப்பீங்க. சங்கின்னு சொல்றீங்க இல்லையா, புரிஞ்சிட்டுப்பீங்க. அவரை ஃப்ரீயாவே விட மாட்டானுங்க. அதெல்லாம் யோசிச்சுதான், வேண்டாம் நான் வர விருப்பம் இல்ல, நான் சீஎமா வரணும்னு அவர் சொல்லல. அவர் சீஎமா வந்து தமிழன் வரணும், படிச்சவன் வரணும்னு ஆசைப்பட்டாரு. சரி இது நடக்காது, நம்ம மக்களும் பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுற அளவுக்கு மென்டாலிட்டி கீழே போயிடுது. சோ வர வேண்டாம், டீசெண்டா ஒதுங்கலான்னு ஒதுங்கிட்டாரு. இப்ப கமலஹாசன் வந்தாரு, நீங்க எல்லாம் செலக்ட் பண்ணி உட்கார வச்சிட்டீங்களா? சிஎம்மா உட்கார வைக்கல, சிஎம்மா உட்கார வைக்கல. எல்லாரும் என்ன பண்ணீங்க? அவர் தோத்துட்டு வந்து பாவம் இப்ப ஒரு சீட்டுக்கு நின்றுட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆண்டவர் ஆழ்வார் பேட்டை ஆண்டவர் என்ன பண்ணீங்க நீங்க? அதே கதை தான் விஜய்க்கும் நடக்கும். விஜய் என்ன பண்ணுவாரு? இப்பயே நிர்வாகி எல்லாரும் ஓட்டம் பிடிக்கிறாங்க, கட்சி ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் ரஜினிக்கு தெரியும், முட்டாள் கிடையாது. ரஜினி வந்து ஒரு குழப்பவாதி, பயந்துட்டாரெல்லாம் கிடையவே கிடையாது. என்னென்ன படம் லாஸ் சொல்லட்டுமா? எங்க வேணாலும் சொல்றான். வாரிசு 40 கோடி லாஸ், 300 கோடிக்கு மேல லியோ ஓடவே இல்ல, 350 கோடி செலவு பண்ணதுல 300 கோடி தான் வந்திருக்கு. வெளியில வந்து ஃபேக்கா ஒரு 4000 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணிட்டு 148 கோடின்னு கடன் பண்ணி நார்த் இந்தியா ஃபுல்லா கிரிக்கிரின்னு கேக்குறான். இந்த படம் எல்லாம் வந்து ஃபேக்கு, லியோ ஸ்கேமு, லியோ டிசாஸ்டர். அதை ஒண்டிதான் பெருமை பண்ணியிருக்காரு, வேற எந்த பெருமையும் இல்லை. எங்க வேணாலும் சொல்லலாம், எந்த படமும் அவருக்கு ஓடல, துணிவு தான் ஓடி இருக்கு. வின்னர் துணிவு, வாரிசு இல்ல. அத தில் ராஜு சொல்லியிருக்காரு. ஏன் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க? ஏன் விஜய் வச்சு அடுத்த படம் எடுக்க மாட்டேன்றாங்க? அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? எத்தனை தயாரிப்பாளர் பிச்சைக்காரன் தான். ஏன்னா ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ஓடி போயிட்டான், பிடி செல்வகுமார் ஓடி போயிட்டான், பைரவா படம் எடுத்த விஜயா கமெண்ட்ஸ் நாகி ரெட்டி ஓடி போனாரு. எவனும் படம் எடுக்கல. நீ ஏன் உன ஃபேக்கா பண்ணிக்கிட்டு டிஜிட்டல் மாஃபியா வச்சுட்டு கோல்டு காயின் வச்சுக்கிட்டு நீ பண்ணிட்டு இருக்க? ஆனா அரசியல்லாம் அது மாதிரி பண்ண முடியாது. அரசியல்லாம் மத்த கட்சிக்காரன் பண்ண விடமாட்டான். இதுதான் நான் சொல்லிக்கிறது. மக்கள் வந்து படிச்சவனுக்கு ஓட்டு போடுங்க, நடிக்கிறவனுக்கு ஓட்டு போடாதீங்க. ரஜினி அரசியலுக்கு வரணும்னு நான் துளியோட விரும்பல, சூப்பர் ஸ்டாரா இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன். புத்திசாலி விலகிட்டார். இந்த படத்தை சொல்றதை நீங்க எல்லாரும் பாக்கணும், மத நல்லிணக்கம் அவ்வளவுதான்.